ஆத்தான்குடியில் வந்து பள்ளிவாசல் இருந்தவர்களை வந்து தாக்கி அழித்து விட்டார் என்று சத்தியமாக சொல்கிறேன். அந்த தாக்குதலுக்கும் என் தலைவனுக்கும் எந்த தொடரும் இல்லை. நடத்தியவர் காரணம் இன்றும் இருக்கிறார், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதற்காக அவர் வருந்தினார். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அந்த பழியை சுமத்தி அந்த களங்கத்தை என் மேல் கடத்தி விட்டீர்கள். நான் பொது மன்னிப்பு கேட்டேன் ராமேஸ்வரத்தில், அப்பவும் என்னை விமர்சித்தீர்கள். ஆனால் உங்களிடத்தில் நான் உங்கள் அன்பு மகன் எழுப்புகிறேன் இந்த கேள்வியை, இந்த செயலுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இதற்கென்ன பதில் உங்களிடத்தில் இருக்கிறது? இருக்கிறதா? நான் எவ்வளவு சொன்னேன், வரலாற்றில் அது ஒரு பெரிய துயர நிகழ்வு, அது இனி எப்போதும் நடக்கக்கூடாது, கடந்து வருவோம் என்று நீங்க கேட்கல.